ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா, மீஷோ அப்ளிகேஷனில் போயிட்டு எப்படி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீஷோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணனாக்கா இப்போ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நார்மலாக உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் வரும். கீழே தள்ளிங்கனாக்கா உங்களுக்கு வந்து 199 ரூபா இல்லை 200 ரூபா 300 ரூபா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கீழே காட்டும். மூணு இதுவில் வந்துடும். அப்படி உங்களுக்கு நீங்கள் நினச்சது இதில் இல்லைன்னா மேலே சர்ச்சில் போய்ட்டு சர்ச் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எப்படி அமேசானு ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி வாங்குறீங்களோ அதே தான் நம்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கம்மி ரேட்டு 1000 ரூபாய் பொருள்னா 300 ரூபாய்க்கு தராங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஜென்யூனான ஒரு அப்ளிகேஷன் தான், செம்மையான ஒரு அப்ளிகேஷன்பா. போய்ட்டு ஆர்டர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, மேலே நான் கார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் எல்லாம். நீங்கள் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியில் உங்களுக்கு இதுன்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரீமர் நண்பா. இந்த ஸ்ட்ரீமர் வேணும்னா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது வேர்வை பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இப்போ ஆர்டர் பண்ண போகிறேன். எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் சில்லறை வருது. இது வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கடையில் போய் எப்படி வாங்குறீங்களோ அதே தான் இது. இப்போ ப்ரொசீட், அதாவது ஆர்டர் பிளேஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இது வந்து நீங்கள் அதுக்குற அமௌண்ட்டு தான் போடணும். அதாவது 205 எவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் அதை மேலே டைப் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து ஒரு இதுவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்மி கூட வாங்கலாம். அது இதை டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இங்கே போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு வேணுமோ அவ்வளோ ரேட்டு டைப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கம்மியாக வரும். ஓகேவா? இப்போது ப்ரொசீடன் கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடன் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதாவது அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இப்போ ப்ரொசீடு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கனாக்கா இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரும். கன்ஃபார்ம் ஆர்டர் அதாவது கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பிளேஸ் ஆர்டர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து முழுக்க முழுக்க கேஷ் ஆன் டெலிவரி போடுங்க, கார்ட்லலாம் பே பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ப்ரொசீட், இப்போது ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு. எழுதுதான் நண்பா? இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு மேலும் இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.